பால் குழந்தைக்கு கொடுக்கும் ஒரு பொருள். ஒரு ஏழை தாய் 100 நாள் வேலையை மட்டுமே நம்பி இருக்கின்ற ஒரு ஏழை தாய் பாலுக்கு கூட 5% ஜிஎஸ்டி வரி போட்டா அவங்க எப்படி குழந்தைக்கு பால் வாங்கி ஊத்துவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நிதியமைச்சர், அதுவும் அவர்கள் ஒரு பெண், பெண் என்பதற்காக அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் ஆண்களை விட கூடுதலாக சென்சிட்டிவிட்டி இருக்க வேண்டிய ஒரு நிதியமைச்சர் பாலுக்கு போய் வரி போடலாமா, அரிசிக்கு போய் வரி போடலாமா, பருப்புக்கு போய் வரி போடலாமா? சாதாரண மக்கள் இங்க எப்படி வாழ முடியும்? ஜிஎஸ்டி மேல பழி போட்டுட்டு நீங்க ஹையர் ரேட்டை போடுறீங்க, மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க. 1 கேஜி தயிர் வாங்கினா 100 ரூபா பழைய ரேட்டு, அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபா ஆகணும். ஆனா நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க? 120. 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு, ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க? 1. 2, லஸ்ஸி, அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர், 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு. 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு, பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபா 35 காசா இருக்கணும், ஆனா நீங்க 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஜிஎஸ்டி மேல பழி போட்டுட்டு நீங்க ஹையர் ரேட்டை போடுறீங்க, மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க. அதே மாதிரி பட்டர் மில்க் மோர், அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோர், அது மேல 5% டாக்ஸ் போட்டா அது 10 ரூபா 50 காசு ஆகணும். 12 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிறீங்க, இன்னைக்கு அது எப்படி நியாயம்? ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விற்கிறீங்க, பழி ஜிஎஸ்டி மேல. ஆனா ஜிஎஸ்டினா மத்திய அரசுன்னு சொல்றீங்க, மத்திய அரசு இல்ல, உங்க அமைச்சரும் தான் உட்கார்ந்து இருந்தாரு அதே ஜிஎஸ்டி கவுன்சில்ல. ஏகமானதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன். இதுல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணல சார். சோ ஒவ்வொரு ஐட்டம்லயும் ஜிஎஸ்டி கவுன்சில் 5% போடுங்க, பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலன்னா நீங்க 5%க்கு மேல போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மேல பழி சொல்றீங்க, இது தப்பு. கல்விக்கு பென்சிலுக்கு ஒரு ஏழை எளிய குடும்பத்திற்கு ஒரு கல்விதான் எதிர்காலம், கல்விதான் அவர்கள் வரலாற்றை மாற்றி எழுகிறது, கல்விதான் அவர்களை சமூக ஒடுக்குமுறையிலிருந்து காப்பாற்றுகிறது. அப்படிப்பட்ட கல்வி கூட கற்க முடியாமல் பென்சிலுக்கு கூட வரி போடுகிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சியே கிடையாதா? ஏழை எளிய மக்கள் அனைவருமே அரசாங்க மருத்துவமனையிலேயே வைத்தியம் செய்து விட முடியுமா? மருத்துவம் பார்த்து விட முடியுமா? அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டார்களா? அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனால் அந்த மருத்துவமனை அறைக்கும் கூட 5% வரி போடுகிற ஒரு ஆட்சி ஆங்கில ஆட்சியை விட ஒரு கொடுமையான ஆட்சி என்பதை உங்களுக்கு புரியவில்லையா? மின்மயானம், எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் கரூர்ல ஒரு தனியார் மின்மயானம் இருக்கு, அதுக்கு 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 600 ரூபாயை கூட கொடுக்க முடியாமல் இறந்த மனிதர்களின் உடலை வைத்துக் கொண்டு அழுதவர்களை பார்த்து கலங்கி போய் நின்று என்னால் முடிந்த உதவி செய்திருக்கிறேன். ஆனால் அந்த அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாது, ஏனென்றால் இது கார்ப்பரேட்டுகளுக்கு கைகட்டி சேவை.